எல்ஐஸ் ஹெச்எஃப்எல் அப்படி சொல்லி கூகுளில் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட எல்ஐஸ் ஹெச்எஃப்எல் போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் வித் யூசர் நேம், லாகின் வித் லோன் நம்பர்னு சொல்லிட்டு வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின் நம்பர், லோன் நம்பர் இருக்குல்ல, அந்த லோன் நம்பர் வந்து டைப் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே டேட் ஆஃப் பர்த்னு சொல்லியிருக்கோம். டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் எல்ஐசியில் லோன் எடுத்த டேட் ஆஃப் பர்த்து யார் பேரில் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்து தான் மென்ஷன் பண்ணணும். லோன் நம்பர் அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த்து, இந்த ரெண்டுமே ஆனதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி கோடு, அது கேப்சர் தெரியும். அந்த கேப்சரில் வந்து உங்கள் கேப்சர் மென்ஷன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் தான், டேட் ஆஃப் பர்த்து லோன் அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே எக்ஸாம்பிள் தான் இருக்கும். ஸோ இது எப்படி வந்து லாகின் பண்ணணும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு, ஹெச்எஃப்எல்ல எல்ஐசி ஹெச்எஃப்எல்ல ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த செக்யூரிட்டி கோடுன்னு சொல்லியிருக்கோம், 9Q2ND சொல்லிட்டு இந்த மாதிரி. ஸோ அது கேப்சர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படி சொல்லி திரும்ப பாருங்க, சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சென்ட் வெரிஃபிகேஷன் கோடு, உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். எந்த நம்பர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ அது ஓடிபி வரணும்னா ஃபஸ்ட்டு இங்கே கன்ஃபார்ம் அண்டு சென்ட் ஓடிபி எனக்கு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணி சென்ட் ஓடிபினா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி தான் வந்து இந்த வெரிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லியிருக்கல அந்த இதில் ஓடிபி என்ட்ரி பண்ணணும். ஓடிபி என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் ஆயிருவீங்க. ஸோ எல்ஐசி ஹெச்எஃப்எல் போர்ட்டலில் வந்து லாகின் ஆகிருவீங்க ஓடிபி போட்டதுக்கப்புறம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த லாகின், ப்ளஸ் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பார்க்கலாம். எவ்வளோ லோன் இருக்குது, எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, என்ன பில் பெண்டிங் இருக்குது எல்லாமே சொல்லிட்டு. ஸோ இந்த ஓடிபி போட்டதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ், லோன் நம்பர் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இப்போ 2 லோன் 3 லோன் இருந்தாலும் கூட இதில் வந்து நீங்கள் செட் பண்ணி பார்த்துக்கலாம், லோன் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பே டியூஸ் ஆன்லைன் சொல்லியிருக்கோம், அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எந்த லோனுக்கு வந்து உங்களுக்கு டியூ இருக்கோ அந்த லோன் நம்பர் செலெக்ஷன் பண்ணி கெட் டியூஸ்னு போடணும். ஸோ மேலே இஎம்ஐ தான் செலெக்ஷன் ஆகிருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இஎம்ஐ அமௌண்ட்டு அது டியூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஆப்ஷன் தான் கீழே இருக்குது. அந்த நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து பேமெண்ட் மோட் தெரியும். பேமெண்ட் மோட் வந்து உங்களுக்கு நெட் பேங்கிங் பண்ணலாம், டெபிட் கார்டு கூட பண்ணலாம். அதில் வந்து எந்த கேட்வேயில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்வேன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பேயூ கேட்பே ஆர் ஹெச்டிஎஃப்சி இது கேட்பே, பட் ரெண்டுத்திலும் உங்களுக்கு வந்து நெட் பேங்கிங் ஆப்ஷன், டெபிட் கார்டு ஆப்ஷனும் கரையும். அதில் வந்து உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு செலெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, 2 இடத்துல செலெக்ஷன் பண்ணோம். அதில் வந்து மெயில்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணோம், உங்களுக்கு வந்து மெயில் வழியாக உங்களுக்கு இந்த பேமெண்ட் ஆப்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சென்ட் மெசேஜ் பை ரெஜிஸ்டர்டு மெயில். ஸோ செலெக்ஷன் பண்ணி இந்த பாக்ஸஸ் செலக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு பே ஆப்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேங்கிங் லெவலில் வரும். இங்கே ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கீங்க, அதனால தான் ஸ்லோ ஆகும். ஸோ அது ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு மேலே தெரியும். அதில் பார்த்திங்கன்னா பே வித்னா நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் டெபிட் கார்டு ஆர் அதர் பேங்க் டெபிட் கார்டு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் அதர் பேங்க் டெபிட் கார்டு இருந்தால் அதர் பேங்க் டெபிட் கார்டு, உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர் மேலே அதில் கார்டு நம்பர், பேர், அப்புறம் அதோட எக்ஸ்பைரி டேட், கார்டோட டேட் போட்டு அப்புறம் கேப்சர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். இது வந்து ஓடிபி வந்து உங்களை அக்கௌண்ட்டோட எதுக்கு லிங்க் பண்ணியிருக்கோம் அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும்.
அந்த ஓடிபி வந்து நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் வந்து கிளியர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிசிப்ட் தெரியும். அந்த ரிசிப்ட் வந்து அமௌண்ட் கட்டினது ரிசிப்ட் இருக்கும், அதில் வந்து டவுன்லோடு ரிசிப்ட்னு இருக்கும். நீங்கள் அந்த பேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது உங்களோட ரெஃபரன்ஸுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ரிசிப்டை வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் எல்ஐசியோட ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் போர்ட்டலில் வந்து உங்களோட டியூ பேமெண்ட்ஸ் பே பண்ணுற விதம். ஸோ இது நீங்கள் கட்டினது ரிசிப்டுக்கு அக்னாலேஜ்மெண்ட் காப்பி. ஸோ இதுதான். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி வந்து நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுறது ஆன்லைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல். தேங்க்யூ.